இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா, பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் திருக்குறளில் மொழிபெயர்த்தவர்கள், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான தமிழ் வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷார்ட்கட்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து பறவைகள் சரணாலயம் வந்து புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்தந்த மாடத்தில் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லா பறவைகள் சரணாலயத்துக்கும் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் உள்ளதுக்கு. அப்புறம் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தவங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதெல்லாம் அழுக்கடி எக்ஸாம்ஸ்லாம் கேட்க கொஸ்டின், வாங்க பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, தென்னாட்டு மாபசான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு மாபசான் என்று அழைக்கப்பட்டவர் ஜெயகாந்தன். இந்த க்வெஸ்சனுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். க்வெஸ்சன் நம்பர் 2, தென்னாட்டு பெர்னார்ட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு பெர்னார்ட் ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா அண்ணா. அப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 3, தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு அண்ணா. இந்த மூணு க்வெஸ்சனுக்குள்ளே பார்த்துக்கலாம். தென்னாட்டு மாபசன் அப்படின்னா ஜெயகாந்தன், தென்னாட்டு பெர்னார்ட் ஷா, தென்னாட்டு காந்தி, இது ரெண்டுமே அண்ணா. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 4, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து லத்தீன் அப்படின்னா வீரமா முனிவர். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 5, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர். இதில் ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னு சொல்லி இருந்தால் வேறு ஆன்சர் வரும், இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கேஎம் பாலசுப்ரமணியன். க்வெஸ்சன் நம்பர் 6, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜியூபோ. இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தமிழர்னு சொல்லி பார்த்தா கேஎம் பாலசுப்ரமணியன், அப்புறம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜியூபோ. அப்புறம் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் க்ரௌல். அப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 8, திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஏரியல். க்வெஸ்சன் நம்பர் 9, வெள்ளோடு என்ற பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வெள்ளோடு, ஈரோடு, ரெண்டுமே லாஸ்ட்டில் டூ டூன்னு முடிது பாருங்கள். வெள்ளோடு, ஈரோடு. இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1997 ஆண்டு இந்த சரணாலயம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. க்வெஸ்சன் நம்பர் 10, கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து திருநெல்வேலி. இதுக்கு ஆண்டு வந்து 1994. ஸோ எல்லா இதுக்குமே இயர்ஸ் கொடுத்துருக்கேன். காரைவெட்டி என்ற பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஃபஸ்ட்டு பெரம்பலூரில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து மாவட்ட பிரிச்சதுக்கப்புறம் அரியலூருக்கு டிவெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 11 ஆப்ஷன் டி, அரியலூர். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா 2000 வந்து உருவாக்கியிருக்காங்க. கரைவெட்டி வந்து 2000 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அப்புறம் இது மூணு வருஷம் முக்கியமானது, சிறுகதையின் சித்தன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிறுகதையின் சித்தன், சிறுகதையின் பித்தன் என்று அழைக்கப்பட்ட சித்தன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜெயகாந்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கும் ஜெயகாந்தன் தான். சிறுகதையின் சித்தன், அப்புறம் சிறுகதையின் முடிசூடா மன்னன், ஃபஸ்ட்டு ஒருவருக்கு சிறுகதையின் பெர்னார்ட் ஷா, அதாவது தென்னாட்டு மாபாசான், தென்னாட்டு மாபாசான், அப்புறம் சிறுகதையின் சித்தன், அப்புறம் சிறுகதையின் முடிசூடா மன்னன், இது மூன்றுமே ஜெயகாந்தன் தான். தென்னாட்டின் பெர்னார்ட் ஷா வந்து ஜெயகாந்தன், தமிழ்நாட்டின் பெர்னார்ட் ஷா வந்து மூவா, மூ வரதராசனார். 14th க்வெஸ்சன் முக்கியமான க்வெஸ்சன். க்வெஸ்சன் நம்பர் 15, புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு வந்து நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் நா பிச்சமூர்த்தி. அப்புறம் வந்து தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சம்பந்த முதலியார். நம்ம தந்தைகிட்ட வந்து எப்போவுமே சம்பந்தம் இல்லாமல் சண்டை ஓடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சம்பந்தம் தந்தை. க்வெஸ்சன் நம்பர் 17, நாடக உலகின் இமயம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நாடக உலகின் இமயம் என்று அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சுவாமி பெரும்பாலும் மலைகளில் தான் இருக்கும். இமயம் வந்து இமயமலைன்னு வச்சுக்கோங்க, சுவாமி வந்து பெரும்பாலும் மலையில் தான் இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 18, திருக்குறளை குஜராத் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? குஜராத்து கோகிலா, குஜராத்தி கோகிலா, கோலாட்டம் குஜராத் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 19, திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சர், அப்பா தீட்சர். க்வெஸ்சன் நம்பர் 20, பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் 1980 ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பழம் வந்து திருவள்ளூர் சாப்பிட்றாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து திருவள்ளூர், பழவேற்காடு திருவள்ளூர்.
கச்சிரங்குளம் என்ற பறவைகள் சரணாலயம் 1989 உருவாக்கப்பட்டது. அது எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து ராமநாதபுரம். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 22, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் 1977 எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் உருவாக்கப்பட்டது. அது வந்து எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தா சிவகங்கை. சிவகங்கை போனாலே வேட்டையாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இவர் யார் வேலை நச்சார் படத்தில் வச்சுக்கோங்க, சிவகங்கை வேட்டையாடுதல் அடிக்கடி சண்டை நடக்குமா அந்த வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 23, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுக்கு ஆன்சர் வந்து காஞ்சிபுரம். உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1998. கஞ்சி சாப்பிடணும்னா வேட்டையாடிட்டு வந்தோம்னா எப்பொழுதுமே இப்போ வேட்டைக்கு போனால் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க, அப்போ வந்து கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ வேடந்தாங்கல் காஞ்சிபுரம். அப்புறம் க்வெஸ்சன் நம்பர் 24, ஓமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஓமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் சுரதா. இவரோட இயற்பெயரை வந்து நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனா க்வெஸ்சன் மார்க் கீழே கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். க்வெஸ்சன் நம்பர் 25, தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முக்கியமான க்வெஸ்சன், இதுக்கு ஆன்சர் வந்து பெரியார். க்வெஸ்சன் நம்பர் 26, தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று பெயர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் சொல்லிட்டு இருந்தேன், சாமி எப்போதுமே மலையில தான் இருக்கும். தமிழ் நாடக உலகின் இமயம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா சங்கரதாஸ் சுவாமிகள். தலைமையும் சாமி மேலே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 27, சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா 2012. தீர்த்தங்கால் என்ற பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் 2010 உருவாக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து ராமநாதபுரம். க்வெஸ்சன் நம்பர் 29, உதய மாத்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1998. உதயம் திருவாத்தாம், அதாவது திருவாத்தாம் சொன்னால் சேட்டை பண்ணுவாங்கன்னு அர்த்தம், உதயர் திருவாரூர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வடுவூர் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டது? சரி, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தா வடுவூர் திருவாரூர் ரெண்டுக்குமே இருன்னு சொல்லி முடியும். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு ஆன்சர் வந்து 1999 திருவாரூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிதான் மந்திரம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் சார்பில் வந்து ஆல்ரெடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து போய்கிட்டு இருக்கு. 6th-12th வர கிட்டத்தட்ட 64 டெஸ்ட் இருக்கும், மொத்த டெஸ்ட் வந்து 64 டெஸ்ட். நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஜாயின் தமிழ் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து ஃப்ரீ கிடையாது, பெய்டு டெஸ்ட் பேஜ். உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வேணுனாலும் 6th-10th வர 5000 கொஸ்டின்ஸ் உள்ள ஜிகே கொஸ்டின் பேங்கும் இருக்குது. உங்களுக்கு அது வேணுனாலும் ஜாயின் ஜிகே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு அனுப்புங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ளஸ் சாம்பிள் கொஸ்டின் அனுப்புவேன். 63 80 89 86 50 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.